இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயில் லூப் கான்செப்டை எப்படி ஒரு சீல வந்து டிரைவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெட்டர் ஃபைல்ஸஸ் போட்டுட்டு இன்டிஜர் மெயின் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஓப்பன் பேசஸ்குள்ளே வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் அ வேரியபிள் நேம் இஸ் ஏ ஈக்குவல் அதுக்கு ஒரு வேல்யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 12 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூசஸ் அசைன் பண்ணிவிட்டால் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயில் கண்டிஷன்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஒயில் லூப்பை வந்து நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு சிண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ ஒயில் அப்படின்னு கொடுத்தாச்சு. கண்டிஷன்ஸ் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ லெஸ் தென் 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பேஸ். ஓப்பன் பேஸ்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துக்கிறேன். ப்ரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேல்யூ ஆஃப் ஏ ஏ வந்து அங்கே ஸ்மாலில் இது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்மாலில் வந்து கொடுத்துக்கிறேன். பர்சன்டேஜ் டி ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு முறை நம்ம டெசிமல் நம்பர்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபுட் ஆகணும். ஸோ அதனால் டி கொடுத்துக்கிறோம். ஸோ என் நியூ லைன்ஸஸ்க்காக என்னை வந்து கொடுத்துருக்கேன் கமா ஏ அப்படின்றது வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செமிகோலன் அண்ட் என்டர் ஏ ப்ளஸ் ப்ளஸ் செமிகோலன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துங்க. ரிட்டர்ன் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பேஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ஒயில் லூப் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணி சீல வந்து ஒரு கோடிங் போட்டிருக்கும். ஸோ அகைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயில் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷன் வந்து ஏ லெஸ் தென் 20 ஆல்ரெடி நம்ம 12 கொடுத்துருக்கோம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ட்ரூ அப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயில் லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டட் ஆகும். ஸோ ரிசல்ட் என்னன்றது நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம் கோடிங்க. ஸோ ரன் பட்டன்ஸை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் 12 கொடுத்துருக்கேன். 12 அப்படின்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவ்வளோ நம்பர்ஸஸ் வந்து நமக்கு வேல்யூ ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டட் ஆகுது. ஸோ ஒயிலுப்போட கான்செப்ட் ஒரு கண்டிஷனை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் ஒவ்வொரு முறையும் செக் பண்ணும்போது ட்ரூ ட்ரூன்னு வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு முறையும் வேல்யூசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.